ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவர் கேள்வி கேட்பாரு, பதில் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், எப்படி அப்படின்னா, நல்லா படிச்சுக்கோப்பா பரீட்சையில், கவனமாக எழுதணும் அப்படின்னு. பரீட்சை முடிஞ்சோடனே ஒரு தொடியாந்து கொஸ்டின் பேப்பர் எம்எல்ஏ இப்படி எரிஞ்சான், என்ன அப்படின்னே, பூரா அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னா. நான் பயந்துட்டேன், நடத்தாத கேட்டாங்களான்னு கேட்டேன். இல்லை, நான் கொண்டு போனது ஒன்று கூட வரல அப்படின்னா. இவன் கொண்டு போனது வரலன்னா அதுக்கு பேர் அவுட் ஆஃப் சிலபஸ்னு வச்சுருக்கான். இப்போ அவனுக்குன்னு ஒரு மொழி வச்சுருக்கான், அந்த மொழியோடு நம்ம பேசி பழகிறதுக்கு நம்ம வேணும். அதே மாதிரி காதலிக்கிறப்ப சில பேர் வித்தியாசமாக ஆங்கிலத்தில் பேசணும்னு நினச்சி நினச்சி காதலிப்பாங்க, அது வரைக்கும் தமிழில் தான் பேசுவான். ஒரு பொண்ணு ஒரு பையனை உட்காந்துருந்தாங்க, அந்த பொண்ணு சொல்லிச்சு, அவன் சொன்னான் ஐ லவ் யூ அப்படின்னா. உடனே அந்த பிள்ளை உடனே ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிச்சு. டூனா என்ன அர்த்தம், நானும் உன்னை காதலிக்கிறேன்னு. இவன் பயந்துட்டான், ஐ லவ் யூ டூவா அப்படின்னா ஐ லவ் யூ த்ரீ அப்படின்னு. இப்படியே இவங்க நின்று 100 வரைக்கும் எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள், இந்த மொழி தெரியாத விஷயத்தில் கூட ரொம்ப ஆச்சரியப்படுத்துவாங்க. இந்த ஆங்கில படங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, சிலர் தெரிஞ்சு சிரிப்பான் படம் பார்த்து, சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க. அதான் ரெண்டு பேரும் படத்துக்கு போனாங்களாம், எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. இவன் சொன்னா என்ன, அவங்க மாத்திரம் சிரிக்கிறாங்க. இவன் சொன்னா அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்மளை டிக்கெட் வாங்கலையா. அது என் கூட வந்த ஒருத்தர் அருமையாக சொன்னார், இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தாங்க அப்படின்னாரு. எப்படியான்னு கேட்டேன், சின்ன பையன் கூட இங்கிலீஷ் பேசுகிறேன் படத்தில், இங்கிலீஷ் படத்தில் சின்ன பையன் இங்கிலீஷ் பேச மாட்டானா, அது அவனுக்கு தாய்மொழி. ஏன்னா நமக்கு யார் இங்கிலீஷ் பேசினாலும் பயமாக இருக்கும். இப்போ அவர் அருமையாக சொன்னால், அவர் பையன் என்ன, நீங்கள் அவரை போய் பார்க்க சொன்னீங்க, வெளியே போகணும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, கெட் அவுட்னு சொல்லிவிட்டார் அப்படின்னா. ரெண்டு ஒன்று தான், இதை வச்சு என்ன செய்ய முடியும். இன்னும் பல்வேறு கலன்கள் இருக்குது நகைச்சுவைக்கு. என்னென்ன கலன்கள் அப்படின்னா, இப்போ கடன் வாங்குறத பற்றி வச்சுக்கோங்களேன், அதில் நகைச்சுவை சொல்ல முடியாதா, அருமையாக சொல்லலாம். எப்போவுமே நம்ம நாட்டில் பாருங்கள், கடன் வாங்க போகிறப்ப அந்த ஆள் புகழ்ந்து பேசி வாங்குவான், வாங்கி முடித்த பிறகு அவனை வையவோ வையின்னு வைவான். கடன் கேட்டு வந்தானே வைங்க, வெக்கம் இல்லாமல் கொடுத்து உடனே கேட்குறேன் பாரு, கடங்காரப்ப வர்றான் பாரு, யார் கடன் கொடுத்தவனை வை வாங்கி. அதான் என்கிட்ட ஒரு ஆள் கடை வாங்கி திருப்பியே தெரில, நான் கேட்டு கேட்டு பார்த்துட்டு லெட்டர் எழுதிவிட்டேன், ரிப்ளை கார்டு, நன்றி மறப்பது நன்றன்று. அது அங்கிருந்து எழுதுனான், அன்றே மறப்பது நன்று, வாங்கினா அன்னைக்கே மறந்துடுங்கடா, எதுக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஒரு கடங்காரன் அங்கேருந்து வந்தான், வீட்டுக்காரன் வாசலில் உட்காந்துருந்தான், பார்த்துட்டான், ஐயோ அவன் அடிப்பான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடினான் வீட்டுக்குள்ளே. மனைவி கூப்பிட்டான், இப்போ கடங்காரன் அடிப்பான் போல் தெரியுது, இப்போ என்ன செய்யறது, நான் உன்னை அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், சும்மா விளையாட்டுக்கு உன்னை அடிக்க முடியாது, நீ அழுகிற மாதிரி கத்து. அந்த பையன் ஏதோ குடும்ப சண்டையாக நினச்சி போயிடுவான். சொன்ன உடனே அடித்தான், மனைவி கத்துனான், கடங்கார வாசலில் நின்று பார்த்தான், போயிட்டான். உடனே புருஷன் காலரை தூக்கி விட்டு, எப்படி என் நடிப்பு, உன்னை அடிக்கிற மாதிரி நடித்தனே, என் நடிப்பு எப்படி. அவ தெரிச்சா, நீ என்ன நடித்த, நீ தொடாமலே பேயா கத்துறனே, ஏன் நடிப்பு எப்படி. அதுக்கு அந்த கடங்காரன் திரும்பி வந்து, நான் போகிற மாதிரி போடணே, ஏன் நடிப்பு எப்படி. அதாவது இவனுக்கு கடன் கொடுத்தவன் அவன், அந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டான், நினச்சி பாருங்க. சிரிச்சா நல்லது, சிரிக்க சிரிக்க நல்லது. வாய் விட்டு சிரிச்சிங்களா, இன்னும் சிரிக்கலாம், கொஞ்சம் பொறுங்க.